பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இஸ்லாத்தின் முதல் மாதமாகிய முஹர்ரம் மாதத்தை அடைந்திருக்கும் இந்த வேளையில் கோவிட்-19 நோய் பரவுகின்ற இந்த காலகட்டத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விளக்கங்களை வழங்குகின்றார் இலங்கை சோசலிச குடியரசின் பிரதமர், புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான அமைச்சருமான கௌரவ மஹிந்த ராஜபக்ச அவர்களின் முஸ்லிம் சமய மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான இணைப்பாளர் அல்ஹாஜ் அஸ் சையத் கௌரவ கலாநிதி ஹசன் மௌலானா அல் காதிரி அவர்கள் வழங்கிய கருத்துக்கள். அவுஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் எம் உயிரை விட மேலான சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தார்கள் மீதிலும், அவர்களுடைய பரிசுத்த தோழர்கள் மீதிலும், அவர்களை உண்மையாக பின்பற்றி நடந்து கொண்டிருக்கின்ற, கியாமத் நாள் வரைக்கும் நடக்க இருக்கின்ற அத்தனை மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டும். ஆமீன். இலங்கையிலும் உலகெங்கிலும் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் இஸ்லாமிய புது வருடமாகிய ஹிஜ்ரி 1443 வருடம் முஹர்ரம் மாதம் மலர்ந்திருக்கின்ற இந்த வேளையிலே, ஹிஜ்ரி 1442 வருடம் சென்ற வருடம், நாங்கள் இலங்கையிலும் உலகெங்கிலும் வாழக்கூடிய சகல மக்களும், மூவின மக்களும் பல இன்னல்களை, துன்பங்களை, துயரங்களை சொல்லில் அடங்காத எத்தனையோ விதமான நாங்கள் துன்பங்களுடன் துயரங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கோவிட்-19 கொரோனா வைரஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நோய் தொற்றின் காரணமாக, இந்த தொற்று நோயின் இந்த வைரஸின் காரணமாக இன்று முழு உலகமும் அஞ்சி பயந்து வாழக்கூடிய இந்த சூழ்நிலையில் எங்களுடைய சிந்தனைக்கு நாங்கள் பல விடயங்களை எடுத்துக் கொள்வது காலத்தின் தேவையாக, காலத்தின் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இலங்கை நாட்டிலே இப்பொழுது கொரோனா வைரசினுடைய அலை மோதி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் நாளுக்கு நாள் தொற்றுக்குள்ளாகின்றார்கள். இன்னும் நாளுக்கு நாள் நூற்றுக்கணக்கான எங்களுடைய உடம்பிறப்புகள் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தொற்று நோயின் காரணமாக முழு உலகிலும் பல லட்சக்கணக்கான உயிர்கள் இன்று இந்த கொரோனா வைரசினுடைய தாக்கத்தினால் பலி போயிருக்கின்றன. பல உயிர்களை இழந்து தவிக்கும் உலகத்திலே பல வல்லரசு நாடுகள் சுகாதாரத்துறையில் மிகவும் உயரிய நிலையில் இருந்த நாடுகள் கூட இன்று மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில், உலக வரைபடத்திலே ஒரு கடுகுமணியைப் போல் இருக்கக்கூடிய எம்முடைய இலங்கை தாய் திருநாட்டிலே வாழக்கூடிய இந்த நாட்டினுடைய சகல பிரஜைகளுக்கும் ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. துக்ககரமான ஒரு காலத்திலே நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இவைகளை கருத்தில் கொண்டு நாம் மிகவும் நிதானமாக சுகாதார வழிமுறைகளை 100% பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக நாங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே தவக்கல் வைக்க வேண்டும். கட்டாயம், அது வாஜிபாக இருக்கின்றது. நிச்சயமாக அல்லாஹ் மீது தவக்கல் வைத்துதான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொரு நொடி பொழுதையும் கழிச்சு கொள்ள வேண்டும். இருந்தாலும் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாத்தை காட்டித் தந்த வல்லல் எம் உயிரை விட மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். நீங்கள் ஃபர்தான தொழுகையை அல்லாஹ்வை வணங்க போவதாக இருந்தாலும் உங்களுடைய ஒட்டகத்தை கட்டி வைத்துவிட்டு தொழுங்கள் என்றுதான் எங்களுக்கு இஸ்லாம் கற்றுத்தந்துள்ளது. அந்த வகையில் நாங்கள் அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து எங்களுடைய அன்றாட வாழ்க்கைகளை முன்னெடுத்து சென்றாலும் கூட எங்களுடைய வாழ்வாதாரத்தை, எங்களுடைய நாட்டினுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சுகாதார அதிகாரிகள், வைத்தியர்கள் எங்களுக்கு என்னென்ன இந்த நோய் தொற்றிலே இருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்னென்ன வழிமுறைகளை அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்களோ அவைகளை நாங்கள் முட்டுமுடுதாக செயல்பட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாதிகளாக ஆகிவிடுவோம். அந்த வகையில் ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கக்கூடிய
உங்களுடைய முஸ்லீம் தலைவர்கள், உங்களுடைய அரசியல் தலைவர்கள், ஒவ்வொரு நலம் விரும்பிகளும், எத்தனையோ சிவில் அமைப்புகளும் இன்று ஒவ்வொரு ஊரிலும் இன்று பல சேவைகளை மிகவும் சிறப்பாக செய்து வருகின்றார்கள். ஜாதி மதம் கட்சி பேதம் பார்க்காமல் அந்த வகையில் பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, நலம் விரும்பிகள், புத்திஜீவிகள் ஒன்று சேர்ந்து, நாங்கள் விழிப்பூட்டும் நிகழ்வுகளை, மக்களுக்கு அறிவூட்டும் நிகழ்வுகளை நாங்கள் முடியுமான வரை நாங்கள் நிச்சயமாக இந்த காலகட்டத்திலே மக்களுக்கு எடுத்து சொல்வது காலத்தின் ஒரு கட்டாய தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் முஹர்ரம் மாதம் ஹிஜ்ரி 1443 வருடத்தை அடைந்திருக்கின்ற இந்த வருடம் எங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி உள்ள ஒரு வருடமாக அமைவதற்கு நாங்கள் பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டும். அதுபோன்று இந்த கொரோனா வைரஸை விட்டு பாதுகாப்பதற்கு சுகாதார அதிகாரிகள் எங்களுக்கு காட்டி தந்த சகல வேலை திட்டங்களையும் நாங்கள் சகல வழிமுறைகளையும் பின்பற்றி நடக்க வேண்டும். இந்த தடுப்பூசியை நாங்கள் செலுத்திக் கொள்ள வேண்டும். இலங்கையிலே பல லட்சக்கணக்கான மக்கள் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் ஏனோ தானோ என்று, அவர் அடிச்சாரா இவர் அடிச்சாரா என்று அதை ஒரு கேள்விக்கு கேள்வி கேட்டுவிட்டு தடுப்பூசியை அடிக்காமல் சிலர் வந்து பராமுகமாக இருக்கின்றார்கள். இந்த மக்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும். நிச்சயமாக வைத்தியர்கள் எங்களுக்கு சொல்கின்றார்கள் என்றால், இந்த நோய் தொற்றை விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த தடுப்பூசியை செலுத்திக் கொண்டால் நோய் எங்களை தொற்று கொள்ளாது என்று சொல்லி அவர்கள் எங்களுக்கு அறிவுரைகள் வழங்கினால் நாங்கள் நிச்சயமாக அவைகளை செலுத்திக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி என்பது ஒரு சபபு, நாங்கள் ஒரு முயற்சி. ஆனால் உண்மையாக அனைத்து மானிட வர்க்கங்களையும் அனைத்து உயிரினங்களையும் உயிர் காப்பது பாதுகாப்பது வல்ல அல்லாஹ்வாக இருக்கின்றான். எனவே அல்லாஹ்வால் தவிர ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்கவும் முடியாது, ஒரு மனிதனுக்கு உயிர் கொடுக்கவும் முடியாது. இதை நாங்கள் எங்களுடைய ஏகத்துவம் உறுதியான நம்பிக்கையுடன் நாங்கள் ஈமானியர்களான இஸ்லாமிய மக்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த கருத்தில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இருந்தாலும் உலக அமைப்பில் நாங்கள் வாழக்கூடிய சூழ்நிலைகளில் எங்களுடைய நாட்டுக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம், சுகாதார அமைப்புகள், யார் யாரெல்லாம் எங்களுக்கு இந்த கொரோனா வைரஸை விட்டும் பாதுகாத்துக் கொள்வதற்கு வழிகளை காட்டித் தருகின்றார்களோ சுகாதார வழிமுறைகளை, அவைகளை பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டும். தடுப்பூசி விடயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து கொண்டு அவைகளை யார் யாரெல்லாம் செலுத்தாமல் இருக்கின்றார்களோ அத்தனை பேரும் செலுத்திக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த கொரோனா வைரஸ் இலங்கையை விட்டும் உலகத்தை விட்டும் அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே இறைவனிடத்திலே கையேந்தி நாங்கள் பிரார்த்தனைகளிலே ஈடுபட வேண்டும். நிச்சயமாக நாம் அனைவர்களும் இந்த நாட்டிலே வாழக்கூடிய மூவின மக்களும், சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் என்று பேதம் இல்லாமல் இந்த நாட்டினுடைய சகல சட்ட திட்டங்களையும் பின்பற்றி நடந்து நல்ல ஒரு குடிமகனாக, நல்ல ஒரு இலங்கை பிரஜைகளாக இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். கொரோனா இல்லாத ஒரு தேசத்தை கட்டி எழுப்புவதற்கு, கொரோனா இல்லாத ஒரு உலகத்தை கட்டி எழுப்புவதற்கு இலங்கை தேசத்திலே வாழக்கூடிய நாம் உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியான சமூகமாக வாழ்ந்து காட்டுவதற்கு இந்த நல்ல நேரத்திலே அனைவர்களும் உறுதி கூண்டு கொள்ளுங்கள், திருசந்தர்ப்பம் கூறிக்கொள்ளுங்கள் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கோவிட்-19 நோய் பரவுகின்ற இந்த காலகட்டத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அறிவுரைகளை வழங்கியவர் இலங்கை சோசலிச குடியரசின் பிரதமர், புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான அமைச்சருமான கௌரவ மஹிந்த ராஜபக்ச அவர்களின் முஸ்லிம் சமய மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான இணைப்பாளர் அல்ஹாஜ் அஸ்ஸையத் கௌரவ கலாநிதி ஹசன் மௌலானா அல் காதிரி அவர்கள் வழங்கிய கருத்துக்களை கேட்டீர்கள்.